ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர் நான் போன பதினெட்டாவது எபிசோடில் கண்டஸ்ட் டிவர்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் அந்த டிவர்ஸ் வாங்குவதற்கான நடைமுறைகள் மனு தாக்கல் செய்ய தேவையான ஆவணங்கள் வழக்கை நடத்த தேவையான சாட்சிகள் ஆதாரங்களை பற்றி சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நடைமுறையை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் ஒரு விவகாரத்து வேணும் அப்படின்னு முடிவு எடுத்த உடனே நம்ம என்ன ஒரு மனுதாரர் என்ன பண்ணுறாரு யார் முடிவெடுக்கிறாங்களோ அவர் என்ன பண்ணுறாரு ஒரு வழக்கறிஞரை போய் பார்க்குறாங்க கணவன் முடிவெடுத்தாலும் சரி மனைவி முடிவெடுத்தாலும் சரி ஒரு வழக்கறிஞரை போய் அவங்க முதல்ல வந்து அவங்க சந்திக்கிறாங்க அந்த வழக்கறிஞர்கிட்ட எதையுமே மறைக்காமல் பிரச்சனையோட மூல காரணத்தை சொல்லி அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து டீட்டெயில்டாக சொல்லுவார் அதெல்லாம் கேட்டுட்டு அந்த வழக்கறிஞர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் கணவன் போய் வழக்கறிஞர் சந்திரிச்சிருந்தால் மனைவியும் நீங்களும் சேர்ந்து வாங்க பேசலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லுவார் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் அதை வந்து கேட்டுவிட்டு அந்த மனைவியோ கணவனோ சேர்ந்து வறந்தாலும் வரலாம் சேர்ந்து வர மறுத்தாலும் மறுக்கலாம் இன்கேஸ் அவங்க வந்து எதிர் இன்னொருத்த இன்னொரு பார்ட்டி இன்னொரு ஸ்பௌஸ் சேர்ந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வழக்கறிஞர் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இந்த சின்ன சின்ன விஷயந்தான் இந்த ஒரு சின்ன ஒரு ஈகோவால் உங்களுடைய வாழ்க்கையை சிக்கலாக்கிக்க வேண்டாம் உங்களுக்கு குழந்தை இருக்குது குழந்தையோட நலன் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் வந்து அனுசரிச்சுக்கிட்டு போங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக பெருசாக வந்து ஒரு பிரச்சனையை நம்ம வந்து கோர்ட்டில் போய் நீங்கள் வந்து இந்த திருமணத்தை முறிச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து பாருங்க வாழ்ந்து பாருங்கள் இந்த இந்த திருமணத்தை முறிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நான் ஏற்கனவே புரிதல் அவசியம் அப்படிங்கிற வீடியோவையும் ஏன் புரிதலும் விட்டு கொடுத்தரும் வாழ்க்கைக்கு மிக அவசியம் அப்படின்னு சொல்லி வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கணவன் மனைவிக்கு அட்வைஸ் பண்ணுவார் அதை வந்து இந்த கணவனும் மனைவியும் கேட்டுக்கலாம் இல்லை கேட்டுக்காமே இருக்கலாம் இல்லை எனக்கு வேண்டாம் விவகாரத்து தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு வழியே இல்லாமல் கோர்ட்டில் டைவர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல நோட்டீஸ் அனுப்பணும் அந்த நோட்டீஸில் மனுதாரர்கிட்ட மனுதாரர் வந்து அவரோட வழக்கறிஞர்கிட்ட இந்தந்த காரணத்தினால நான் வந்து என் துணையை வாழ்க்கை துணையை நான் வந்து பிரியணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அந்த நோட்டீஸில் வழக்கறிஞர் வந்து அந்த நோட்டீஸை எதிர்மனுதாரருக்கு நம்ம வந்து கொடுக்கணும் இல்லையா அப்போ அந்த நோட்டீஸில் என்னென்ன இருக்கும் இந்தந்த காரணங்களுக்காக என் கட்சிக்காரர் உங்களை வந்து பிரியணும்னு நினைக்கிறாரு இந்த நோட்டீஸ் கொடுத்த கொஞ்சம் ஒரு கால அவகாசத்துக்குள்ள நீங்கள் எங்களுக்கு பதில் நோட்டீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க அந்த நோ அந்த நோட்டீஸை எதிர்மனுதாரர் அது அதை அவர் வந்து பதில் நோட்டீஸ் கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமையும் இருக்கலாம் அவர் அவர் பதில் என்ன கொடுக்குறாருங்கிறத போல் பொறுத்து தான் வழக்கு அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போவாங்க அந்த நோட்டீஸை பார்த்துட்டு நான் சேர்ந்து வாழணும்னு வந்து அவங்க வந்து விருப்பப்பட்டு வாழ்ந்தாங்கன்னா வாழலாம் இல்லை நான் விவகாரத்து தான் வரேன் அப்படின்னு சொன்னால் அவங்க நோட்டீஸ் கொடுக்காமையே இருக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் வழக்கறிஞர் மனு சரி பெட்டிஷன் தான் போடணும் டைவர்ஸ்க்கு பெட்டிஷன் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டைவர்ஸ் பெட்டிஷன் தயார் செய்வார் இப்போ எதிர்மனுதாரர் மீது மனுதாரர் வந்து இந்தந்த காரணங்கள் இந்தந்த குற்றங்களை சுமத்தி இந்த குற்றத்தின் அடிப்படையில் தான் எனக்கு வந்து டிவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார் ஸோ அந்த குற்றத்தை கோர்ட்டோட சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து மனுதாரருக்கு தான் இருக்குது வழக்கறிஞர் வந்து டிவோர்ஸ் பெட்டிஷனை ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து மனுதாரரோட கையெழுத்தியும் போட்டு மனுதாரரோட நேரில் சென்று ஏன்னா குடும்ப நல வழக்குகளில் வந்து இன் பர்சன் ரொம்ப அவசியம் நேரில் சென்று ம மனு வந்து தாக்கல் செய்வாங்க அந்த நீதிமன்றம் என்ன பண்ணோம் அந்த மனு தாக்கல் செய்கிறாங்க இல்லையா எதிர்மனுதாரருக்கு வந்து இவங்க மனு தாக்கல் செஞ்சுருக்காங்கன்னு தெரியாது அதனால எதிர்மனுதாரருக்கு ஒரு சம்மன்ஸ் அனுப்பும் அழைப்பானைன்னு சொல்லுவாங்க அதில் வந்து இந்த காரணங்களுக்காக உன் க உன் கணவனோ மனைவியோ உன் மீது விவகாரத்துக்கு கேட்டு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க இதுக்கு நீங்கள் பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சம்மன்ஸ் அனுப்போம் அந்த சம்மன்ஸை ரெண்டு விதமாக கோர்ட் அனுப்போம் ஒன்று போஸ்ட்லேயும் போஸ்ட்டில் அனுப்போம் இன்னொன்று கோர்ட் அமீனா மூலியமாக நேராகவும் கொண்டு போய் கொடுப்பாங்க எதிர்மனுதாரர் வந்து அந்த அழைப்பானையை வந்து வாங்கிக்கலாம் இல்லை வாங்க மறுக்கலாம் அவங்க வாங்க மறுத்தாலும் அதை வந்து அவங்க வாங்கிக்கிட்டதுக்கு சமம் தான் அந்த எதிர்மனுதாரர் வந்து அந்த அழைப்பானை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த அழைப்பானை வாங்கின சிறிது காலத்துக்குள்ளே அவங்க வந்து பதில் அவங்க வந்து கவுண்டர் வந்து தாக்கல் செய்யணும் இன்கேஸ் அவங்க வந்து அவங்கள அந்த அட்ரஸ் த தவறான அட்ரஸாக இருக்குது அவங்கள அந்த சம்மன்ஸை சர்வீஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் திரும்பவும் வந்து ஃப்ரெஷ் சமன்ஸ் அனுப்புகிறதுக்கு கோர்ட் உத்தரவிடும் அது கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் இத்தனை முறை அனுப்பணுங்கிறது எதுலேயுமே அவங்களுக்கு வந்து அந்த சம்மன் சர்வீஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் வேறு வழியே இல்லாமல் திரும்பவும் கோர்ட்டில் அனுமதி பெற்று அந்த லோக்கல் நாளிதழில் அவங்க வந்து அந்த அதை வந்து பிரசுரிக்க சொல்லுவாங்க எதிர்மனுதாரர் வந்து இப்போ வந்து சம்மன்ஸை வாங்கிக்கிட்டார் பதில் மனுவாக பதிலும் அனுப்பலை அவர் கோர்ட்லேயும் நேரில் ஆஜராகலை அப்படின்னு சொன்னால் மனுதாரருக்கு சாதகமாக கோர்ட் வந்து ஒருதலை தீர்ப்பானை எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் கொடுத்துரும் அதெலாம் எதிர்மனுதாரர் வந்துட்டார் கவுண்டர் தாக்கல் செஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னால் வழக்கு வந்து அடுத்த நிலைமைக்கு போகும் மனுதாரரும் எதிர்மனுதாரரும் கோர்ட்டுக்கு வர்றாங்க கோர்ட்டுக்கு வந்ததோட கோர்ட் எப்பொழுதுமே உடனே வந்து விவாகரத்து வழக்கை கையில் எடுத்துக்காது கோர்ட் அனெக்ஸ்ட் மீடியேஷன் சென்டருக்கு அவங்கள அனுப்பும் அதில் வந்து மூணு தடவை வந்து அவங்களை மீடியேஷனுக்கு அனுப்போம் அந்த மீடியேஷனோட ஒரு மாதத்துலேயோ மூணு மாதத்துலேயோ மூணு மாத காலத்திற்குள்ளாகவோ அந்த மீடியேஷன் வந்து முடிஞ்சு போகும் அந்த மீடியேஷனில் அவங்க வந்து சமரசமாக இருந்தாங்க சமரசமாக போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வழக்கு போகும் இன்கேஸ் அவங்க அந்த மீடியேஷன்லேயும் எனக்கு வந்து விவாகரத்து தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வழக்கு வந்து திரும்ப வந்து மீடியேஷன் சென்டர்லேருந்து கேஸை வந்து கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணிவிடுவாங்க வழக்கு வந்து அடுத்த நிலைமைக்கு போகும் அதுக்கப்புறம் வந்து விசாரணை இருக்கும் குறுக்கு விசாரணை இருக்கும் ரெண்டு சைடு அட்வொகேட்ஸும் வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து தீர்ப்பு கிடைக்கும் இது வந்து ப்ரொசீஜர் இப்போ நம்ம வந்து பெட்டிஷன் கொடுக்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா டிவோர்ஸ் பெட்டிஷன் கொடுக்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா அதோடு சேர்த்து சில ஆதா ஆதாரங்கள் நம்ம வந்து அதை கொடுக்கணும் என்னென்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அட்ரஸ் ப்ரூஃப் அடுத்தது வந்து நம்மளுடைய திருமண அட்ரஸ் ப்ரூஃப் மனுதாரருடைய அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும் மனுதாரருடைய திருமண அழைப்பிதழ் கொடுக்கணும் அவங்களுடைய திருமணம் ரிஜிஸ்டர் ஆகிருந்ததுன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் திருமணத்தின் போது அவங்க ரெண்டு பேரும் மணமேடையில் மாலையோடு எடுத்துக்கொண்ட ஜாயிண்ட் ஃபோட்டோ அவசியமாக கொடுக்கணும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இல்லையா ஃபஸ்ட் டைம் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அந்த நோட்டீஸ் அனுப்பி அந்த நோட்டீஸ் அவங்க பெற்றுக்கிட்டாங்கிறதுக்கனால ஒரிஜினல் அக்னாலஜ்மெண்ட் கார்டு இருக்கும் இல்லையா ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புவாங்க அந்த ரிஜிஸ்டர் போஸ்ட்டோட அக்னாலஜ்மெண்ட் கார்டு இருக்கும் அதை ஒரிஜினல் அதோட ஒரிஜினல் இதை கொடுக்கணும் அதே மாதிரி அவங்க எதிர்மனுதாரர் வந்து ஏதாவது ரிப்ளை நோ அனுப்பியிருந்தாங்கன்னா அதோட ஒரிஜினல் வழக்கு வெற்றி பெறணும் சொன்னால் சாட்சியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நமக்கு தேவையான சாட்சிகளை நமக்கு அந்த தகுந்த ஆதாரத்தோட நம்ம வந்து நீதிமன்றம் நம்பும் வகையில் நிரூபிக்க வேண்டிய கடமை வந்து மனுதாரருக்கு இருக்குது இதை தான் வந்து பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னு சொல்றோம் அதாவது தமிழில் சொல்லணும்னா மெய்ப்பிக்கும் சுமை அப்படின்னு சொல்லுவோம் இதை ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அதாவது ஆவண சாட்சியங்கள் ரெண்டாவது வந்து கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் அந்த குற்றத்தை வந்து உறுதிப்படுத்தும் சாட்சியம் பிரைமரி எவிடன்ஸ் முதல்நிலை சாட்சியம் செகண்டரி எவிடன்ஸ் அது அந்த ப்ரைமரி எவிடன்ஸ் வந்து ஒரிஜினல்ஸ் இருக்கும் செகண்டரி எவிடன்ஸ் அப்படின்னு சொன்னால் சர்ட்டிஃபைடு காப்பீஸ் அது மோட்டிவ் அதாவது அந்த ஒரு குற்றம் செஞ்சுருக்காங்க இல்லையா அதை எதன் அடிப்படையில் செஞ்சுருக்காங்க அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும் அடுத்தது வந்து ஃபேக்ஸ் இந்த இஷ்யூ பிரச்சனையில் இருக்கிற உண்மைத்தன்மை அந்த எந் எதன் அடிப்படையில் அந்த குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிக்கணும் நம்ம அதே மாதிரி ஹியர்சி எவிடன்ஸ் ஹியர்சி எவிடன்ஸ் அப்படின்னு சொன்னால் காதால் கேட்கக்கூடிய சாட்சியங்கள் அடுத்தது வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் குறுக்கு விசாரணை குறுக்கு விசாரணைன்னு சொல்லும்போது அதில் வந்து சில விஷயங்களை அவங்க வந்து ஒத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த ஒத்துக்கொண்ட விஷயங்கள் எப்போதுமே வந்து அப்படி ஒப்பு ஒரு குறுக்கு விசாரணையில் ஒத்துக்கொண்ட விஷயங்களை வந்து நம்ம வந்து திரு நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது அதாவது அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் நீட் நாட் பி ப்ரூவ் அப்படின்னு சொல்லுது அடுத்தது வந்து ஓரல் எக்ஸாமினேஷன் வாய் வழியான சாட்சியங்கள் இது வந்து இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இப்போது நம்ம ஒரு நீதிமன்றத்தில் வந்து ஒரு டிவர்ஸ் வழக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அப்போ அப்ளை பண்ணும்போது இதன் அடிப்படையில் எனக்கு வந்து விவாகரத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் எந்தெந்த காரணத்தின் அடிப்படையில் விவாகரத்து கொடுக்கறதுக்குன்னு சொல்லி ஒரு பதிமூணு காரணங்களாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுக்கு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் எந்தெந்த ஆதாரங்கள் கொடுக்கணுங்கிறத பற்றி இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அடல்ட்ரி அடல்ட்ரி அடல்ட்ரியை பேஸ் பண்ணி நம்ம வந்து விவகாரத்து தொடர்ந்து வழக்கு தொடர்ந்துருந்தாங்கன்னா கணவனோ மனைவியோ தன் துணை இல்லாத இன்னொருத்தருடன் கள்ள தொடர்பில் இருக்கிறதுக்கு பேர் தான் அடல்ட்ரி அதை நிரூபிக்கிற வகையில் உறுதிப்படுத்துகிற வகையில் ஃபோட்டோ வீடியோ அந்த மாதிரி ஆதாரங்களை நீதிமன்றத்தில் கொடுக்கணும் அதே மாதிரி அந்த தவிர நேரில் பார்த்தவங்களுடைய சாட்சி அவங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து சாட்சி சொல்லணும் குரூயல்ட்டியோடய அடிப்படையில் நம்ம வந்து விவகாரத்து வழக்கு செய்ய போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு டைப் ஆஃப் குரூயல்ட்டி இருக்குது ஒன்று வந்து ஃபிசிக்கல் குரூயல்ட்டி ஃபிசிக்கல் குரூயல்ட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து மற்ற கணவனோ மனைவியோ மற்றவங்களை வந்து அடித்து துன்புறுத்துறது அது வந்து அவங்களோட உடம்புல இருக்க காயங்கள் அதுக்கு வந்து ம மருத்துவர்கிட்ட போய் மருத்துவம் பார்த்துக்கிட்ட சான்றிதழ்கள் நான் என்னென்ன மருந்து சாப்பிட்டேன் அப்படிங்கிறது அந்த புகைப்படங்கள் அதெல்லாம் கொடுத்துடலாம் அது இல்லாமல் அந்த குற்றம் செய்கிறதையே செய்கிறத நேரில் பார்த்த சாட்சியங்கள் இருக்கும் இப்போ ஒருத்தர் மனைவியை வந்து கணவன் அடித்தார் அப்படின்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பார்த்துருப்பாங்க இல்லை கணவன் கணவனோட தாய் தந்தை பார்த்துருப்பாங்க இல்லை மனைவியோட பெற்றோர்கள் பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி அவங்களுடைய சாட்சியங்கள் ஐ விட்னஸ் அதே மனைவிக்கு மென்டல் குரூயல்ட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் நான் அதை வந்து எப்படி நிரூபிக்கிறது ஃபிசிக்கல் குரூயல்ட்டிக்கு நம்ம காயத்தை காமிச்சிட்றோம் மென்டல் குரூயல்ட்டிக்கு இப்போ வந்து அவர் ரொம்ப திட்டுறாரு ரொம்ப கீழ்த்தரமாக அவங்கள பேசுகிறாரு அதை வந்து ஃபோனில் இருக்கிறது ஒரு ரெக்கார்டாக இருக்குது வீடியோவாக இருக்குது ஆடியோவாக இருக்குது அவங்கள சித்திரவதை பண்ணுறத அவங்க வந்து தன்னுடைய மன குமரல்கள் குமரல்களை வந்து டைரியில் எழுதி வச்சுருந்துருக்கலாம் இப்படி இப்படிலாம் இன்றைக்கி என் கணவர் என்னை துன்புறுத்துனார் இதை என்னால் வெளியில் சொல்ல முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டைரியில் எழுதி வச்சுருந்துருக்கலாம் இல்லை அவங்க வந்து தன்னுடைய பெற்றோர் கதை பேசியிருக்கலாம் தன்னுடைய பெற்றோர் கதை வந்து லெட்டராக எழுதியிருக்கலாம் என்னை இப்படி இப்படிலாம் கொடுமைப்படுத்துகிறாரு டார்ச்சர் பண்ணுறாரு அதாவது காயம் இருந்ததுன்னா நிரூபிச்சிடலாம் இது காயம் இல்லை ஆனால் அவங்கள மனசால் துன்புறுத்துறது வார்த்தையால் துன்புறுத்துறது

மூணாவது டெசர்ஷன் அதாவது தொடர்ந்து ரெண்டு வருஷமாக தேவையில்லாத காரணங்களுக்காக பிரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கணும் அவங்க அதற்கான சாட்சியங்களை அவங்க வந்து கோர்ட்டில் கொடுக்கணும் அடுத்தது கன்வர்ஷன் மதம் மாறிட்டாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா வெறும் மா வெறும் மதம் மாறியிருக்காங்கன்னு சொல்கிறத வச்சு அவங்க வந்து டிவர்ஸ் கேட்க முடியாது மதம் மாறியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த மதம் மாற்றம் நடக்கும்போது செஞ்ச ச வீடியோ நடந்த சடங்கெல்லாம் இருக்கும் இல்லையா அதோட வீடியோ இருக்கும் அந்த வீடியோ புகைப்படம் அதெல்லாம் வந்து ஆதாரத்தோடு அவங்க வந்து கொடுக்கணும் அதே மாதிரி ரினௌன்சிங் த வேர்ல்டு அதாவது உலகத்தை விட்டு துறந்து பற்றற்ற முனிவராக போயிட்டேன் நான் இந்த மடத்தில் சேர்ந்துட்டேன் இந்த இதில் போய் நான் சாமியாராக போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை ஆதாரபூர்வமாக அவங்க வந்து நிரூபிக்கணும் அதே மாதிரி ஒருத்தர் தொடர்ந்து ஏழு வருடம் யாருக்கிட்டேயுமே தெரியாமல் எங்கேயுமே தெரியாமல் இந்த உலகத்தில் எங்கே இருக்காரு அப்படின்னு தெரியாமையே இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் உயிரோடு இருந்தால் யார் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும் அவரோட பெற்றோர்களுக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கோ எய்த்த வீட்டில் இருக்கவங்களுக்கோ யாருக்குமே அவர் எங்கே இருக்காருங்கிறது தெரியாமல் இருந்தால் அதன் அடிப்படையில் விவகாரத்தை நம்ம கோரலாம் அதை ஆனால் நம்ம நிரூபிக்கணும் அவர் ஏழு வருடம் யாருடையுமே தொடர்பில் இல்லை அவருக்கு ஒரு லெட்ரு வரலை அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல அவரோட ஃபோன்ஸ் எல்லாம் எதுவுமே எடு யாருமே எடு அவர் ஃபோன் எடுக்கல அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து நிரூபிக்கணும் இதெல்லாம் தான் நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு சாட்சியமாக எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் நமக்கு விவகாரத்து கொடுப்பாங்க அதே மாதிரி அன்சவுண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா புத்தி பிறழ்ந்த நிலை அவங்க வந்து புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய மனநல மருத்துவருடைய மருத்துவ சான்றிதழ் கண்டிப்பாக கொடுக்கணும் அதே மாதிரி அந்த த மனுதாரர் வந்து எதிர்மனுதாரர் மேலே அவர் வந்து மனநிலை சரியில்லாதவர்னு சொல்லி மனு தாக்கல் செய்கிறாரு அவர் வந்து திருமணத்திற்கு முன்பிருந்தே அப்படி தான் இருந்திருக்காரு அப்படின்னு இல்லையா திருமணத்திற்கு அவர் வந்து மனநிலை சரியில்லாமல் இருந்து அதை வந்து மனுதாரருக்கு தெரியாமல் செஞ்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லி எனக்கு விவகாரத்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த விஷயம் மனுதாரருக்கு திருமணத்திற்கு முன்பு தெரியாது திருமணத்துக்கு பிறகு தான் தெரியும் அப்படிங்கறத அவர் நிரூபிக்கணும் அப்படி நிரூபிச்சாதான் அதன் அடிப்படையில் அவருக்கு வந்து விவாகரத்து கொடுப்பாங்க அதே மாதிரி எதிர்மனுதாரர் வந்து தொடர்ச்சியாகவோ விட்டு விட்டோ அப்பப்போ ஒரு மனநிலை பிறழ்ந்த நிலையில் இருந்து அதை அதன் பாதிப்பால் அவருடைய அவரால் அந்த மனநிலைய பிறழுதலை வந்து குணப்படுத்தவே முடியாது எந்த மருந்து மாத்திரையாலையும் அந்த மனநிலை மாற்றத்தை வந்து குணப்படுத்த முடியாது அந்த எதிர்மனுதாரருடைய வாழவே முடியாது அவ்வளோ ஒரு கஷ்டமான நிலையில் ஒரு மனநிலை பிறழ்ந்த நிலையில் அவர் இருக்கார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு மனநல மருத்துவர் இத்த இத்தனை சிகிச்சையெல்லாம் கொடுத்துருக்கோம் அதையும் மீறி அவங்களை வந்து குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறத உறுதி கூடிய ஒரு மனநல மருத்துவருடைய மருத்துவ சான்றிதழ் ரொம்ப அவசியங்க அதே மாதிரி ஹெச்ஐவி எய்ட்ஸ் அந்த மாதிரி எளிதில் தொற்றக்கூடிய பாலியல் நோய்கள் எதிர்மனுதாரருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மனுதாரர் தாக்கல் செஞ்சுருந்தாருன்னா அது வந்து சாதாரணமாக அவர் வந்து ஒரு தவறான ஒரு தொடர்பில் இருக்கிறாரு அதன் மூலமாக தான் அந்த நோய் வந்தது அப்படின்னு சொல்கிறத அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும் இப்போ கணவனுக்கு இருக்கு மனைவி அப்படின்னு சொல்லி மனைவி வந்து சொல்லியிருக்காங்கன்னா கணவன் வந்து ஒரு தவறான தொடர்பில் இருக்கும் போது தான் அந்த வந்து ஹெச் ஹெச்ஐவி எய்ட்ஸ் அந்த மாதிரி வந்ததுன்னு சொல்லலாம் இதே வந்து கணவனோ மனைவியோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் பிளட்டு கொடுக்கும்போதோ தவறுதலாகவோ அந்த மாதிரி வந்திருந்ததுன்னா அதை வந்து காரணமாக காட்டி எனக்கு நீதிமன்றத்தில் வந்து விவகாரத்து வேணும்னா கொடுக்க மாட்டாங்க தவறான தொடர்பின் மூலம் அந்த ஹெச்ஐவி எயிட்ஸ் வந்ததுன்னா தான் கொடுப்பாங்க இது சாதாரணமாக வந்து இப்போ ஒரு மனைவிக்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம் கணவன் அதுக்கு பிளட் கொடுத்துருந்துருக்கலாம் அப்போ ஏதோ கொடுக்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு இது போதோ அவங்களுக்கு வந்து இல்லை இன்ஜெக்ஷனில் ஏதோ பா தவறுதலாக போட்டிருக்கும் போதோ வந்திருந்ததுன்னா அதை காரணம் காட்டி வாங்க முடியாது ஸோ இதில் வந்து நான் இந்த வீடியோவில் கண்டெஸ்டட் டிவோர்ஸ்க்கு நம்ம எந்தெந்த அதோட நடைமுறைகளை பற்றி சொல்லியிருக்கேன் அதனுடைய சாட்சியங்கள் என்னென்ன எந்தெந்த ஆவணங்கள் நமக்கு தேவை எந்தெந்த ஆதாரங்களை நம்ம வந்து நீதிமன்றத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் என்னோட அடுத்த வீடியோவில் மியூச்சுவல் கன்சர்ன்ட் ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் மனது ஒப்பி கோரும் விவாகரத்தை பற்றி சொல்ல போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் வார வாரம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த வீடியோ எங்களோட வீடியோ வெளியில் வரும் அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்